யாரெல்லாம் அசோஸ்மைக்கு முதற்கட்டமாக விண்ணப்பிச்சு இதுவரைக்கும் கொடுப்பணம் கொடுக்காமல் இருக்கிறாங்களோ அல்லது ஏதாவது அவர்களுடைய அசோஸ்மா கணக்கில் எதுவும் பிரச்சனைகள் இருக்கிறதோ அது தொடர்பான ஒரு குறுஞ்செய்தி 1924 என்கிற தொலைபேசி இலக்கத்தினூடாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதில் ஏராளமானாக்கள் அந்த எஸ்எம்எஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கணக்கில் என்ன பிரச்சனை இருக்குதுங்கிறத நீங்கள் அதில் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமலுக்கு இரண்டாம் கட்ட விண்ணப்பம் வந்துடுச்சு, காலம் வந்துடுச்சு, இன்னும் நீடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் யாரெல்லாம் இரண்டாம் கட்டமாக இன்னும் அப்ளிகேஷன் போடலையோ அவங்க போட்டுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமலுக்கு இந்த இரண்டாம் கட்ட விண்ணப்பம் போட்டவங்க உடனடியாக எங்களுக்கு காசு வருமானு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோவில் அதைத்தான் தெளிவுபடுத்தலாம்னு சொல்லி இருக்கிறோம். ஹாய் எவ்ரி ஒன், ஐ எம் அரிஷா. தெரியாததை தெரிந்து கொள்வோம். யாரெல்லாம் இதுவரைக்கும் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கீங்களோ மறக்காமல் உங்களுடைய சப்ஸ்கிரைப்பை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் இது போன்ற பல தகவல்களை உடனுக்குடனே பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். யாரெல்லாம் வந்துச்சு முதற்கட்டமாக வந்துடுச்சு அசோசியமைக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்களோ உங்களுக்கு வந்துடுச்சு மேன்முறையிடும் நீங்கள் செய்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமலுக்கு ஏராளமானவர்கள் தெரிவு செய்யப்பட்டும் அவர்களுடைய வங்கி கணக்கில் பிழைகள் இருக்கிறது, அது ஏழாம் இலக்கம் போட்டு காட்டப்பட்டும் நிறைய பேர் வந்துடுச்சு என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் இன்னும் அதை சீர் செய்யாமல் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமலுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களை போட்டிருந்தாங்க, அவர்களுடைய இதில் அசோசியமா கணக்கில் வந்துடுச்சு ஐந்தாம் இலக்கம் காட்டப்பட்டிருக்கிறது. அவர்களும் வந்துடுச்சு இன்னும் ஏராளமானவர்கள் சீர் செய்யப்படாமலே இருக்கிறாங்க. சிலர் வந்துட்டு சீர் செய்யப்பட்டுட்டு என்று சொல்லியும் சமூக சேவை பிரிவில் கூறியிருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய கணக்கில் வந்துடுச்சு சீர் செய்யப்படாமல் தான் இருக்கிறது. சில சில உத்தியோகத்தினுடைய பொடுபோக்கும் இதுக்கு காரணம்ங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையிலே வந்துடுச்சு நான் உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்குற உத்தியோகத்தர்களுக்கு வந்துச்சு கேட்டுக்கொள்வது என்னென்னு சொன்னால், யாருக்குமே இந்த அசோசியமா விவரங்களை வந்துடுச்சு தெரியாமலுக்கு இருக்கிறாங்க. தயவு செய்து நீங்கள் உங்களால் முடிந்த மேக்ஸிமம் உங்களால் எவ்வளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு அவர்களுடைய கணக்கில் இருக்கிற பிரச்சனைகளை சீர் செய்வதற்கான வழிகளையாவது காட்டி கொடுங்கங்கிறத நான் உங்கள்கிட்ட கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மிகவும் பணியாகவும் தாழ்மையாகவும் உங்கள்கிட்ட நான் கேட்குறது அது மட்டும்தான். உண்மையிலேயே மக்கள் வந்துடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த அசோசியமையினால். அதனால் சமூக சேவை பிரிவில் பணியாற்றுகின்ற உத்தியோகத்தர்கள் நீங்கள் தான் அவர்களுடைய ஆறுதல். அவர்கள் உங்களிடம் வந்து கேட்கும்போது கோபப்படாமல் மென்மையாக அவர்களுக்கான பதிலை நீங்கள் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அவர்களை மீண்டும் மீண்டும் அலைச்சலுக்கு உள்ளாக்க வேண்டாம், அவர்களை விரட்ட வேண்டாம், அவர்கள் மனம் நோகும்படி துன்புறுத்த வேண்டாம்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி ஏராளமான அசோசியமா பயனுறிகளுக்கு வந்துருச்சு என்னென்னு சொன்னால், உங்களுடைய ஃபோனுக்கு வந்துருச்சு ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கும் 1924 தொலைபேசி இலக்கத்தினுடாக. அந்த 1924 இலக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். ஏன்னு சொன்னால் அது ஒரு பரிச்சயமான இலக்கம். நலன்புரி நன்மைகள் சபையினூடாகத்தான் அந்த எஸ்எம்எஸ் வந்திருக்கிறது. அதனால் உங்களுக்கு என்ன எஸ்எம்எஸ் வந்திருக்கிறதோ அதை நீங்கள் பார்த்து உங்களுடைய கணக்குகளில் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டும் உங்களுக்கு கொடுப்பணம் கிடைக்கலையா, அதுக்கான காரணம் என்னங்கிறத அதில் கூறியிருப்பாங்க. அதனால் நீங்கள் சமூக சேவை பிரிவினூடாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏராளமானவர்கள் மேன்முறையீடு செய்தும் அசோசியமாக கொடுப்பனவு வந்துடுச்சு தெரிவு செய்யப்படாமல் விடுபட்டிருக்கிறாங்க. இனி அவர்கள் வந்துடுச்சு தெரிவு செய்யப்பட போவதும் இல்லை, காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஐந்தாம் மாதம் அல்லது ஆறாம் மாத பகுதிகளில் மீண்டும் ஒரு மேன்முறையீடு செய்ய வேண்டும்ங்கிறத நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். நீங்கள் மேன்முறையீடு செய்யும்போது தான் உங்களுக்கான கொடுப்பனவு மறுபடியும் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுங்கிறதையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். நான் ஏராளமான வீடியோவில் கூறியிருக்கிறேன். சிலர் வந்துடுச்சு காத்துனுங்க, நாலாம் கட்டம் விண்ணப்பம் வரும், ஐந்தாம் கட்ட தெரிவு வரும்லாம் கூறியிருக்கிறாங்க. ஆனால் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது நலன்புரி நன்மைகள் சபை, அதாவது எஸ்எம்எஸ் ஊடாக அதை உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்கங்கிறதையும் நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமலுக்கு இரண்டாம் கட்டமாக யாரெல்லாம் விண்ணப்பம் அசோசியமைக்கு விண்ணப்பம் போடாமல் இருக்கிறீங்களோ, அதாவது கியூஆர் கோடு இலக்கம் யாருக்கிட்டையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதோ, நீங்கள் வந்துடுச்சு இரண்டாம் கட்ட விண்ணப்பம் போடுறதுக்கு தகுதி உடையவர்கள்ங்கிறத நலன்புரி நன்மைகள் சபை வந்துடுச்சு சுற்றறிக்கை ஊடாக தெளிவுபடுத்தி இருக்கிறது. அதனால் இன்று வந்துடுச்சு 15ஆம் தேதி அதற்கான முடிவு திகதியாக நியமிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கான முடிவு திகதி இன்னும் நீடிக்கப்பட்டு 22ஆம் தேதி அதற்கான முடிவு திகதியாக அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் யாரெல்லாம் இதுவரைக்கும் நீங்கள் இரண்டாம் கட்டமாக விண்ணப்பம் போடாமல் இருக்கிறீங்களோ உங்களுடைய விண்ணப்பத்தை போட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு விண்ணப்பத்தை போடுவதற்கு சிரமம் இருக்குமே ஆனால் வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் போட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
மார்ச் மாத கொடுப்பனவு அவர்களுடைய வங்கி கணக்குக்கு வரவு வைக்க பட்டிருக்கிறதுங்கிறதையும் நம்ம உங்களுக்கு இந்த வீடியோலையும் தெளிவுபடுத்தலாம்னு சொல்லி இருக்கிறோம். அதனால் நீங்கள் அவங்களுடைய வங்கி கணக்கில் இருக்கிற பணத்தை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா மார்ச் மாத கொடுப்பனவு எடுத்துக்கொள்ளலாம். ஏராளமானவர்களுக்கு இது இந்த மாதம் மட்டும்தான் கொடுப்பனவு வந்திருக்கிறது. உங்களுடைய கொடுப்பனவும் இந்த மாதம் அல்லது ஏப்ரல் மாதங்களில் உங்களுக்கான கொடுப்பனவு கிடைக்கும் நீதி கொடுப்பனவுங்கிறதையும் நம்ம இதில் தெளிவாக உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அதோடு சேர்த்து 2500 கொடுப்பனவு எடுக்கிறவங்க உண்மையிலேயே மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்க அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கான கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கான கொடுப்பனவுக்கான அலோகேஷன் வந்துடுச்சு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் உங்களுடைய கொடுப்பனவுகளை 2500 ரூபாவாக இருக்கிற கொடுப்பனவை 5000 ரூபாவாக மாற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதுனால அதெல்லாம் மாற்றின பிறகு தான் உங்களுக்கான கொடுப்பனவு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமலுக்கு 2 பேர் இருக்கிறவங்களுக்கான கொடுப்பனவு வந்துடுச்சு, நீங்கள் தெரிவு செய்யப்பட்டதில்லை, அரைவாசி தான் கிடைக்குங்கிறதையும் கூறிக்கொள்ள நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். வீடியோவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம் அல்லது வாட்ஸ்அப்பில் இருக்கிறதாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ உங்களுடைய சப்ஸ்கிரைபை செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்.